हाय स्टूडेंट्स गुड आफ्टरनून इन वीडियो ना उलरे वो लास्ट वीडियो पटे सिलबस मटूँ वह पाती फर्स्ट वो रीडिंग स्किल अंतमारी नमक अभी इंपार्ट नेक्स्ट लेवल पाती मयंगी सो पीरक सिक्स्थ स्टाडर्ड बेसिकावे ग्रामर मयंगी सोलना सो इत सिक्स्थ स्टाडर्ड मट लेन पड़ी कमें लेन पड़ा ओके அதேமாதிரி இதில் ஈவினிங் நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மயங்கொழி சொற்கள்னா என்னன்னு பார்க்கலாம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மனம் இருக்குது நான் பேசிக்காக ஒன்று சொல்லிடுறேன் மனம் அதாவது மூணு சொல்லி நாலு வர மனம் இருக்குது ரெண்டு சொல்லி நாலு வர மனம் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு சொல்லியில் வர அந்த மனத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது மனம்னா வாசனை சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இங்கே பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது கரெக்டாக இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை குறிக்கிறது சரிங்களா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின எல்லாமே வார்த்தைகள் கரெக்டு பட் இங்கே இருக்கிற எழுத்தை மட்டும்தான் நமக்கு தவறு இந்த இரண்டு சுழி நாவை என்ன செய்கிறோம் நம்ம மூணு சுழியாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா வாசனைக்கு வந்து இந்த மூணு சுழி நாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து இவங்களும் கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அடுத்து பாருங்கள் அடுத்து ஓகே இதை எரேஸ் பண்ணிடலாம் நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர் திருவிழாவிற்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இங்கே பாருங்கள் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் சென்றனருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இன்னு தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஓகே இங்கே பாருங்கள் மயங்கொழி சொற்கள்னால என்னென்னா ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து எழுத்துக்கள் வந்து வேறுபடுறது வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது உச்சரிக்கிறப்போ பட் வந்து அதனுடைய ஒலிகள் வந்து நமக்கு வேறுபடும் அப்படி வேறுபடுறதா நம்ம என்ன சொல்லுவோம் மயங்கொழின்னு சொல்லுவோம் இந்த நகர நகர ரகர இந்த எழுத்துக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து மயங்கொழி சொற்கள் ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான் இதை நீங்கள் சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் வாழைப்பழம் உடலுக்கு இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தான் எல்லாருமே இதை லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேர்ட் ஒன் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இது ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம் ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது பாருங்கள் எங்கே இருக்குது ஓகேவா ஆனால் இதை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இது தவறு சரிங்களா பழம்னு இருக்குது இடத்துல பழம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க இந்த லா சரிங்களா அடுத்து இந்த லாக்கு என்ன செய்வீங்க இந்த லா யூஸ் பண்ணுவீங்க சரியா அடுத்து கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிரம் என்பது என்ன சிரம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது தலை தலை ஃபஸ்ட்டில் இருக்கிற தலை நம்மளுடைய ஹெட்டை குறிக்கிறது நம்மளுடைய உடல் பகுதியை இந்த தலை வந்து செடியில் இருக்கிற அந்த இலைகளை குறிக்கிறது ஸோ சிரம் என்பது என்ன நம்மளுடைய உடல் பகுதியில் இருக்கிறது தான் ஸோ இந்த குண்டுலாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து இலையின் வேறு பெயர் என்ன தழை ஓகேங்களா இலையின் வேறு பெயர் என்ன தழை ஓகே இந்த தலை வந்து தலைத்தல் செழித்து வளர்தல் செழித்து வளருதல் சரிங்களா
மேல அதை தான் கொடுத்துருக்குறாங்க. சிரம் என்பது இந்த ரெண்டு தலை கொடுத்துருக்கு இல்லையா, இந்த தலைனா தலைத்தல், செழித்து வளருதல். இந்த தலை வந்து இலையை குறிக்கிறது. அடுத்து வண்டி இழுப்பது என்ன, காலை காலை இரண்டு கொடுத்துருக்கு. முதல்ல இருக்கிற காலை வந்து என்ன, மார்னிங் செஷனை குறிக்குது. இது வந்து ஒரு விலங்கு குறிக்குது. ஸோ வண்டி இழுக்கிறது யார், காலை மாடு தான், சரிங்களா. அடுத்து கடலுக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பறவை, பறவை முதல்ல இருக்கிற பறவை வந்து கடலை குறிக்கிறது. இரண்டாவது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பறவை இனத்தை குறிக்கிறது. பறந்து பறந்து, ஸோ அது பறவை என்று வேறு பெயரும் உண்டு. ஓகே, அடுத்து வந்து கதவை மெல்ல திறந்தான், திறந்தான். இந்த திறந்தான் இருக்குது, இந்த திறந்தான் இருக்குது. ஸோ இது தவறு, இந்த திறந்தான். அதாவது சிறப்புறா வருது இல்லைங்களா, இதுதான் கரெக்டு. பூ மனம் வீசும், பூ மனம் வீசும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மனத்துக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், முதல் மனம் வந்து வாசனை, இரண்டாவது நம்மளுடைய மனசை குறிக்கிறது மனம், சரிங்களா. பூ மனம் வீசும் முதல்ல தான் இருக்கிறதா கரெக்டு. அடுத்து புலியின் கண் சிவந்தது, சிவந்து காணப்படும். இரண்டு கண் இருக்குது, முதலாவது தவறு, இரண்டாவது தான் நம்மளுடைய உடல் பகுதியில் இருக்கிற ஒரு உறுப்பை குறிக்கிறது. அடுத்து குழந்தைகள் பந்து, குழந்தைகள் பந்து விளையாடினர். பந்து பந்து இது எல்லாருக்குமே தெரியும், முதல்ல இருக்கிறது தான் கரெக்டு. அடுத்து வீட்டு வாசலில் கோலம் போட்டர், கோலம் முதல்ல இருக்கிற கோலம் என்ன, நம்மளுடைய பூமியை குறிக்கிறது, பூகோளம்னு சொல்லுவாங்க இல்லையா. இரண்டாவது இருக்கிறது தான் வந்து அந்த கோள்களை குறிக்கிறது, இரண்டாவதாக இருக்கிறது தான் கரெக்டு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சோம் இந்த ரகர வரிசை, நகர வரிசை, ரகர வரிசை, இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். இதுதான் மயங்கொழி சொற்கள். பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்துவது வாள் சொல்லியிருக்காங்க. பூனைக்கு உள்ளது வாள், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆயுதம். இது உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு, இது வந்து ஒரு ஆயுதம், இது வந்து உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு. அடுத்து பாருங்கள், வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம், சரிங்களா. அடுத்து பொருள் வேறுபாடு உணர்க, எல்லாத்துலேயுமே இதை கொடுத்துருக்குறாங்க. ஏரி குளம், ஏரி மேலே ஏரி, ஏரினா என்ன சொல்லியிருக்காங்க, ஏரிக்கு இணையானது. பொருள் வேறுபாடு உணர்க, ஏரினா குளம், ஏரினா மேலே ஏரி, ஸ்டெப்ஸில் ஏறி வர இல்லைங்களா அதுக்கு. அடுத்து பாருங்கள், கூரை, வீட்டின் கூரை, வீட்டுக்கு மேலே இருக்கிறது. இந்த கூரைனா நம்ம கூரை எடுக்க போகிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, புடவை, இது வீட்டின் கூரை. அடுத்து வானம், வானம்னா வெடி, மூணு சொல்லிது, இந்த வானம்னா ஆகாயம். அடுத்து பனி, நம்ம ஒர்க் பண்ணுறது வேலை, பனி குளிர்ச்சி. அடுத்து விலைனா இந்த இந்த விலைக்கு பாருங்கள், பொருளின் மதிப்பு. இந்த விலை உண்டாக்குதல், விலை விருப்பம், ரெண்டு கொடுத்துருக்கு, மூணுமே இருக்குது இதில். அடுத்து இலைனா செடியின், செடியில் இருக்கிறது அந்த இலை, இலைனா ரொம்ப இழைத்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மெலிந்து போயிருக்கிறது அது, சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரை பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே தான் என்ன, மயங்கொழி சொற்கள் இது எல்லாமே, சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, நல்லா லேர்ன் பண்ணிக்குங்க. இது ரொம்ப சிம்பிளானதாக இருக்க இருக்க நம்ம டீப்பான ஒரு டஃப்பான கிராமரை நம்ம பார்க்கலாம். ஈவினிங் இதோட நான் ஒர்க் ஷீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிஞ்சால் எனக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு இதில் தான் படிக்க போகிறோம். கல்வி தொலைக்காட்சியிலையும் விரைவில் வந்து இதை வந்து ப்ரொசீவ் பண்ண போகிறாங்க, சரிங்களா. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஈவினிங் இந்த மாதிரி மேம் டெஸ்ட் வைக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அட்டென்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நம்ம கரெக்டாக என்னென்னு நம்ம காண்டாக்டில் இருக்கலாம்.
ஓகே, இது வந்து ஃபஸ்ட் சிக்ஸ்த்து மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, ஃபஸ்ட்டில் இருந்தே நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை பண்ணி அனுப்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேயும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.